வணக்கம். இலங்கை செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கும் நான் தினேஷி காயமரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி நகரத்தில் போலீசாருக்கு காணி அளவீடு, மக்கள் கடும் எதிர்ப்பு, அளவீடு தடுத்து நிறுத்தம். அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாரிய போராட்டம், கொழும்பில் பல வீதிகள் முடக்கம். அரசு அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல், சுமரத்ன தேரருக்கு சாணக்கியன் கடும் கண்டனம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கிலிருந்து நீதியரசர்கள் இருவர் விலகல். நாடளாவிய அறுதியில் அனைத்து பாடசாலைகளும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்படும். நாட்டில் சினிமாவை சட்ட ரீதியான தொழில்துறையாக அமைச்சரவை அனுமதி. அரசாங்கத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் எதிர்ப்பு போராட்ட பேரணி இன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு சர் மார்க்ஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தின் முன்பாக இருந்து ஆர்வமான இந்த மாபெரும் மக்கள் போராட்ட பேரணி கொள்ளுப்பட்டி வரை சென்றது. எதிர்கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சஜித் பிரேமதாஸ் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள், பங்காளி கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் குறித்த பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக கொழும்பில் பல இடங்களிலும் போலீஸ் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு போலீசாரால் கடுமையான சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டன. போலீஸ் விசேட அதிரடி படையினரும் போலீசாருடன் இணைந்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி நகரத்தில் போலீசாருக்கு காணி அளவீடு செய்வதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் எதிர்ப்பை அடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட K23 கிராம அலுவலக பிரிவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகள் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. இந்த நிலையில் காணிகளை சுவீகரிக்கும் நோக்கில் காணி அளவீடு செய்வதற்காக சில நில அளவியாளர்கள் பிரதேச செயலக காணி உத்தியோகத்தர் குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், காணி உரிமையாளர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், தவிசாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அத்துடன் குறித்த காணி தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் வழக்கொன்று நடைபெற்று வருவதாகவும் காணி உரிமையாளர்களால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நாடளாவியில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 6, 7, 8 மற்றும் 9 தரங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமும் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் பல நெருக்கடிகள் இருந்த போதும் அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவ்வாறு செவ்வாய்க்கிழமை காலை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள முன்னேற்றகரமான முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 7 பேர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமிலிருந்து 2 விலகியுள்ளனர். இன்று அந்த மனு மீதான விசாரணைகள் இடம்பெற்றிருந்த நிலையில் அவர்கள் தனிப்பட்ட காரணத்திற்காக மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரியந்த ஜெயவர்த்தன மற்றும் காமினி அமரசிங்கர் ஆகியோரே இவ்வாறு விலகியுள்ளனர். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறாமல் தடுப்பதற்கு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோர் நடவடிக்கை எடுக்காமையினால் அவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து, ஈஸ்டர் தின குண்டு தாக்குதல் சம்பவத்தில் தமது குழந்தைகளை இழந்த தம்பதியினர், ஹோட்டல் வர்த்தகர் ஒருவர் உள்ளடங்களாகும் 12 பேரால் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை விசாரணை செய்வதற்காகவே குறித்த நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த 12 மனுக்களும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் 14, 15, 16, 18 தேதிகளில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி ஆம்பிட்டிய சுமரட்ன தேரர் தொடர்ச்சியாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் போலீசார் கைகட்டி அதனை வேடிக்கை பார்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியின் விசனம் வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி ஆம்பிட்டிய சுமரட்ன தேரர் மட்டக்களப்பு பட்டிப்பணி பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளரின் அறையை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இதன் காரணமாக நேற்றைய தினம் பட்டிப்பளை பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியிருந்தன. பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியமடு பகுதியில் வனையிலாகவுக்குரிய காணியை விகாரை அமைப்பதற்கு கோரியதாகவும் அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என பிரதேச செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்தே இந்த போராட்டத்தினை குறித்த மதகுரு முன்னெடுத்திருந்தார்.
இந்த நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே ராசானகியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் பிரதேச செயலாளரையும் ஊழியர்களையும் அச்சுறுத்தும் வகையில் குறித்த மதகுரு போராடி வருவதாகவும் போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பட்டிப்பாளைய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கெவிலியாமடு பகுதியில் வன இலாகாவிற்குரிய காணியை விகாரி அமைப்பதற்கு மட்டக்களப்பு மங்களராம விவகாராதிபதி ஆம்பட்டிய சுமரத்னதீரன் கோரியுள்ளார். அதனை வழங்குவதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என பட்டிப்பாளைய பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் தெரிவித்ததைத் தொடர்ந்து அவரின் அறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடந்தது. அவரின் அறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருந்தார். பெண்ணொருவர் அச்சுறுத்தலுக்குள்ளாகும் போது இவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதேனோ? எமது மக்களுக்கு இந்த நாட்டில் எந்தவித பாதுகாப்பும் இல்லை, வாழும் உரிமையும் இல்லை. இவரின் இவ்வாறான செயல்பாடுகளானது எமது மாவட்டத்தில் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. நாடாளுமன்றத்தில் கூட இவரின் செயல்பாடுகள் பற்றி எடுத்துரைத்திருந்தேன். இவரினால் எமது மக்களும் பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கின்றனர். தற்போது ஒரே நாடு ஒரே சட்டம் அமுல்படுத்தப்படுவது இதுதானா என்ற கேள்விக்குறி எழுகிறது. இவ்வாறான செயல்பாடுகளுக்கு மக்கள் மற்றும் இளைஞர்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்த வேண்டும். அரசு தரப்பு அரசியல்வாதிகளை நம்பியிருந்து எந்தவித பலனும் கிடைக்கப் போவதில்லை. எமது மக்களே மென்மேலும் அச்சுறுத்தலுக்குள்ளாகின்றனர். எமது மக்களுக்கான பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இதுவரை உள்ளூர் சினிமா துறையை ஒரு தொழில்துறையாக சட்ட ரீதியாக வெளியிடப்படாமையால் அதன் அளவும் விருத்தியும் சிறிய அளவில் உள்ளூர் வணிக வாய்ப்புகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் சினிமா துறையை முன்னேற்றுதல் மற்றும் ஊக்குவிப்பதன் மூலம் பல வாழ்வாதார வழிகள் உருவாகுவதால் சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார நவீனமயப்படுத்தல் சுற்றுலாத்துறை மற்றும் கல்வி போன்ற துறைகளில் பங்களிப்பு செய்தல் போன்ற பல்வேறு நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் சினிமா துறையின் மேம்பாட்டிற்காகவும் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையிலும் சினிமாவை தொழில்துறையாக பதிவு செய்வதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சராக பிரதமர் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாட்டில் நாளை முதல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் செலுத்தப்படும். இதன்படி மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ்கள் வழங்கப்படும். தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை பெற்று 3 மாதங்கள் முடிந்தவர்கள் பூஸ்டர் டோஸ் பெற தகுதியுடையவர்கள் என்றும் சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளனர். முதல் மற்றும் இரண்டாவது டோஸாக வழங்கப்பட்ட தடுப்பூசியின் வகைகள் எதுவாக இருந்தாலும் தனிநபர்களுக்கு பைசர் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் வழங்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் சன்னி ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக தமிழ்துறையின் ஏற்பாட்டில் இரண்டாவது அனைத்துலக தமிழியல் ஆய்வு மாநாடு இன்று காலை பல்கலைக்கழக கைலாசபதி கல்யரங்கில் ஆரம்பமாகியது. தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் ம. ரகுநாதன் தலைமையில் ஆரம்பமாகிய இந்த ஆய்வு மாநாட்டில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சத்குருராஜா முதன்மை விருந்தினராகவும் கலைப்பீட அதிபதி பேராசிரியர் க. சுதாகர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். மாநாட்டின் போது ஈழத்து தமிழ் இலக்கியத்திற்கும் மொழிக்கும் தொண்டாற்றிய 7 புலமையாளர்களுக்கு கௌரவம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சர் காமினி லோககே தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தின் நிர்வாக பணிப்பாளர் பதவிக்காக சிரேஷ்ட பெண் போலீஸ் அத்தியட்சகர் லங்கா ராஜினி அமரசேன நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பதவிக்காக பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அவர் போலீஸ் தலைமையகத்தின் மேலதிக நிர்வாக படிப்பாளராக கடமையாற்றி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.